ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுற காய்கறியெல்லாம் போட்ட வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி பண்ணுங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். வெஜிடபிள் நூடுல்ஸ் செய்ய தேவையான பொருட்கள் இதுதாங்க. வெங்காயம் 1, தக்காளி 2, கேரட் 1, கொடைமிளகாய் 1. இது கூட நம்ம கிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் இருந்துச்சுனாலும் அதுல ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். நாம இப்ப பண்ண போறது ரெண்டு பேருக்கு தேவையான குவான்டிட்டி. இதுதான் அநேகமா ஸ்டாண்டர்டா உள்ள நூடுல் பேக்கெட்டோட சைஸ் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி உள்ள சைஸ்ல தான் நம்மளுக்கு சின்ன நூடுல் பேக்கெட் வரும். இதுல நம்மளுக்கு எத்தனை வேணுமோ, எத்தனை பேருக்கு நம்ம சமைக்கிறோமோ அத்தனை நம்பர் ஆஃப் நூடுல் பேக்கெட் எடுத்து வச்சுக்கணும். சின்ன சைஸ் நூடுல் பேக்கெட் 2 எடுத்து வச்சுக்கிறோம். இந்த நூடுல் பேக்கெட்டோட வெயிட் வந்துட்டு 85 கிராம் இருக்கும். 1 வெங்காயம் தக்காளி எல்லாம் சின்னதா பொடி நம்ம நறுக்கி வச்சுக்கிறோம். அத மாதிரி இந்த கொடமிளகாயையும் கேரட்டையும் நம்ம நீள வாக்குலயோ இல்லது சின்ன சின்ன சதுரங்களாவோ நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். இஞ்சி 1 இன்ச் சைஸ் எடுத்து நல்ல பொடியா நறுக்கி வச்சுக்கிறோம். நாம நூடுல்ஸ் வாங்கும் போது என்ன பிளேவர் நம்மளுக்கு பிடிக்குமோ அந்த நூடுல்ஸ் வாங்கிக்கலாம். இந்த ஒரு பாக்கெட்டை எடுத்து நம்ம ஓபன் பண்ணி சமைச்சோம் அப்படின்னா ஒருத்தர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்காம சாப்பிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அது அப்படின்னா ஒரு 1.5 பாக்கெட் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஆனா நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு நிறையவே நூடுல்ஸ் கிடைக்கும். சோ இது வந்து 1 பாக்கெட் வந்து ஒருத்தருக்கு போதுமானது. மோஸ்ட்லி நம்மளுக்கு இந்தியால 2 ஃபேமஸான பிராண்ட்ஸ் இருக்கும், மேகி, டப் ரமன், இந்த மாதிரி. இதுல எல்லாத்துலயுமே நம்ம இப்படி வெட்டி ஓபன் பண்ணி பார்த்தோம்னா அதுக்குள்ள ஒரு பிளேவரிங் சாஸ் பாக்கெட் ஒன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஒரு பொடி மாதிரி ஒரு பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. அந்த சாஸை மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு நூடுல்ஸ் அப்படி 4-5 உடச்சு வச்சுக்கலாம். நம்ம வாங்கியிருக்க நூடுல்ல MSG அல்லது இந்த அஜினமோட்டோ எதுவுமே சேர்க்கல அப்படின்னு போட்டிருக்குது. இப்ப நூடுல் எல்லாத்தையும் நம்ம 4 உடச்சு வச்சுக்கிட்டோம். அந்த நூடுல்ஸ் பாக்கெட்லயே நம்மளுக்கு எப்படி சமைக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருப்பாங்க. ஆனா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி சமைச்சோம் அப்படின்னா நம்ம காய்கறி எல்லாம் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு அது சரி வராது. சோ நம்ம 1 பாக்கெட்டுக்கு ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் தண்ணி. சோ நம்ம 5 டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு கொதிக்க வைக்கிறோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோடனே நம்ம எடுத்து வச்சிருந்தால அந்த நூடுல்ஸை போட்டுக்கிறோம். இந்த நூடுல்ஸ் நம்ம 100% ஃபுல்லா வேக வச்சிடக்கூடாது. அதனால நம்ம 2 நிமிஷம் மட்டும் இப்படி கொதிக்க வச்சுக்கிறோம். இப்ப 2 மினிட்ஸ்ல நம்மளுக்கு இந்த நூடுல் வந்து ஒரு பாதி அளவு மட்டுமே வெந்திருக்கும். இப்ப நம்ம தண்ணி எடுத்துட்டு போய் அதை ட்ரைன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இதை வடிகட்டி எடுத்துட்டு வந்துடுறோம். இனிமே நூடுல நம்ம தாளிச்சுக்க போறோம். அடுப்புல ஒரு வாணலியை வச்சு அது சூடான உடனே அதுல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறோம். நம்ம நல்லெண்ணெயோ அல்லது கடலெண்ணெய் அல்லது நம்மளுக்கு பிடிச்சமான எண்ணெய் எண்ணெய்னாலும் நம்ம ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானே நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் கேரட்டையும் ஒன்னடியா போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இந்த நூடுல்ஸ் எல்லாம் பண்ணும் போது நம்மளுக்கு எந்த காயுமே ரொம்ப அதிகமா வெந்துடக்கூடாது, அது எல்லாமே கிரன்ச்சியாவே இருக்கணும். சோ எல்லாமே நம்ம 1 மினிட் மட்டும்தான் வதக்கணும். இப்ப வெங்காயம் கேரட்டை வந்து 1 மினிட் வதக்கும் போதே அது வந்து நல்லா கொஞ்சம் குக் ஆக ஆரம்பிச்சிடும். அது கூட பொடியா நறுக்கின இஞ்சி துண்டுகளையும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். இது கூட நம்ம நீள வாக்குல நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா அந்த கொடமிளகா அந்த துண்டுகளையும் போட்டு வதக்கிக்கிறோம். இதுவும் நம்ம 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இது கூட நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா அந்த தக்காளியும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கிறோம். இதெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து கிரன்ச்சியா இருக்காது அப்படிங்கறனால இமீடியட்டாவே நம்ம இது கூட இந்த பிளேவரிங் பவுடர்ஸ் கொடுத்திருந்தாங்க இல்லையா அதை சேர்த்துக்கிறோம். ஒரு சிலர் இந்த பிளேவரிங் பவுடர்ஸ் இருக்குல்ல இதை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருந்தா அவங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு இதுக்கு பதில வந்துட்டு உப்பும் மிளகுத்தூள் அந்த மாதிரி மட்டும் போட்டுக்கலாம். நாம வாங்கியிருக்கிற நூடுல்ல வந்துட்டு எந்த MSG அல்லது எந்த கெமிக்கல் சேர்க்கல அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. சோ நான் இந்த பிளேவரிங் பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி நம்மள வதக்கும் போதே நம்மளுக்கு தக்காளி நல்லா வெந்திருக்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும், அது நல்லா குழைய ஆரம்பிச்சிடும். இப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு தக்காளி நல்லா வெந்துட்டு இந்த எண்ணெய் பெரியற மாதிரி தெரியுது இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இந்த நூடுல்ஸ் கூட ஒரு பிளேவர் சேஷே வந்துச்சு இல்லையா, அந்த பவுடர்ஸ்லயே கொஞ்சம் உப்பு சேர்த்திருப்பாங்க. ஆனா அது வந்து அந்த நூடுல்ஸ் மட்டும் தனியா சமைச்சு சாப்பிடுறதுக்கு தான் அது போதுமானதா இருக்கும். ஆனா நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா, சோ அதனாலதான் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இது கூட காரத்துக்காக ஹாட் சாஸ் வந்துட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஹாட் சாஸ் இல்லைன்னா நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழச்சாரும் சேர்த்துக்கிட்டாலே போதும். ஓரளவுக்கு பேசிக்கா ஹாட் சாஸோட டேஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி டேஸ்ட்ல தான் இருக்கும், அதாவது மிளகாத்தூளும் எலுமிச்சம்பழச்சாரும் சேர்த்த மாதிரிதான் இருக்கும். இது கூட நம்ம டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா நம்ம முதல்ல சமைக்க ஆரம்பிக்கும் போதே கூட 2 தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டோம்னாலும் நம்மளுக்கு நல்ல டேஸ்டியராகவே இருக்கும். இப்ப நம்ம இந்த சாஸ் எல்லாம் சேர்த்துட்டோம்ல, இது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்ப நம்மளுக்கு இந்த வெஜிடபிள்ஸ், இந்த வாட்டர், இந்த சாஸ் எல்லாம் சேர்ந்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த கொதிக்க ஆரம்பிச்ச சாஸ்க்குள்ள நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம்ல அந்த நூடுல்ஸ், அதை நம்ம சேர்த்துக்கிறோம். முதல்ல நம்ம நூடுல்ஸ் வந்து ஃபுல்லா குக் பண்ணல,
அதாவது 4 மினிட்ஸ் வந்து இந்த நூடுல்ஸ் சமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம 2 மினிட்ஸ் தான் சமைச்சிருக்கோம். அதனால இது பாதி வெந்து வேகாமலும் தான் இருக்குது. இந்த நூடுல்ஸ் இந்த சாஸ் கூட சேரும் போது இந்த நூடுல்ஸ் வந்து இந்த சாஸை நல்லா குடிச்சிட்டு அப்படி நல்லா வெந்துடும். நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா இந்த நூடுல்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்ல எல்லாம் இருக்கும்ல, அந்த நூடுல்ஸ் அளவு ரொம்ப டேஸ்டியராகவே இருக்கும். நூடுல்ஸ் வந்துட்டு இந்த குழம்பு மாதிரி இந்த சாஸ் இருந்துச்சுல, இதையெல்லாம் குடிச்சிட்டு நல்லா வெந்துருச்சு. இதோட சைஸே நல்லா பெருசா வந்துருச்சு. நம்ம சேர்த்த அளவு குவான்டிட்டியோட நிறையவே நம்மளுக்கு நூடுல்ஸ் கிடைச்சிருக்கதை நம்ம பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு எல்லாம் வெஜிடபிள்ஸ் கொடுத்து பழக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வெஜிடபிள் நூடுல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுல நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி அவங்களை சாப்பிட வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வெஜிடபிள்ஸோட டேஸ்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நல்லா விரும்ப ஆரம்பிச்சுடுவாங்க. நம்மளோட சூப்பர் டெலிஷியஸ் ஆன வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டு பேருக்கு ரொம்ப தாராளமா சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி. எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிட்டிருப்பாங்க. அதை வந்து ரொம்ப டேஸ்டியா பண்றதுக்காக தான் இந்த ரெசிபி. இப்ப எல்லாம் நம்மள நிறைய பேருக்கு நைட் நேரம்னா வெளியில சாப்பிடணும் அப்படிங்கிற ஹேபிட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஃபுட் எல்லாம் நம்ம வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம வெளியில போய் சாப்பிடணும் அப்படிங்கிற டெம்டேஷன்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிரும். இந்த நூடுல்ஸ் ரொம்ப குயிக்கா சமைக்க முடியும் அப்படிங்கறனால நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட எடுத்துட்டு போய்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈஸியான டேஸ்டியான வெஜிடபிள் நூடுல்ஸ் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.